குஷி விலாக்ஸ். இன்னைக்கு மேட்ச் நம்பர் 4. இன்னும் அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் மேட்ச் முடியல. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் மழை பெய்ந்த காரணத்தினால் மேட்ச் அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டது. ஸோ இப்போ திருப்பி சூப்பர் ஓவர் வச்சுருக்காங்க. ரொம்ப நேரம் மழை பெஞ்சதால சீக்கிரம் போயிட்டு இந்த மேட்ச் முடிக்கணுங்கிறக்காண்டி ஒரு சின்ன ஒரு சூப்பர் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் முடியலங்க. திருப்பி அதே மேட்ச் நம்பர் 4 தான். அந்த மேட்சோட சூப்பர் ஓவர் திருப்பி ஒரு டாஸ் போட்டிருக்காங்க. ஸ்ரேயஸ் அய்யர் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க டீம் கொஞ்சம் பேட்டிங்கில் அடித்து நொறுக்கிற டீம். அதனால வந்து அவங்க பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக ஆடி ஆகணும். ஆஹா என்னடா இது, முதல் பால் இப்படி போச்சுன்னா எப்படி விளாடுறது? கமான் டெல்லி கேபிட்டல்ஸ் அசத்துங்க. அடி 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 என்னமா அடிங்க. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ 79 மீட்டருங்க 79 மீட்டர் அடிச்சு நொறுக்கிட்டாங்க நொறுக்கிட்டாங்க நொறுக்கிட்டாங்க. சமங்க ஆ மஜாப்பா என்னமா அடிங்க. இது சூப்பர் ஓவரில் வேறு வழியே இல்லைங்க. நாட் அவுட்டா? நோ பாலுங்க. என்னங்க இது? எப்போ 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 அருமையான ஒரு விஷயங்க. இப்படி தப்பிச்சிட்டாங்க கஷ்டப்பட்டு எப்படியோ தப்பிச்சிட்டாங்க ஒரு நோபல் வந்ததுனால. ஆனால் அந்த பாலு இப்போது ஆஹா என்னங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டான பவுலிங். இது எப்படி அடிக்க முடியும்? பர்ஃபெக்ட் ஷாட்டுங்க. ஒரு ஃபுல் டாஸை அடிச்சு நொறுக்கி ஒரு சிக்ஸருங்க சிக்ஸருங்க சிக்ஸருங்க. ஆஹா ஆஹா ஓஹோ ஏஹே ஏஹே டெல்லி கேபிட்டல்ஸ் கலப்பு கலப்பு கலப்பிட்டு இருக்கிறாங்க. என்னங்க 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 என்னங்க. ஆனால் ரெண்டு பால் தாங்க இருக்குது. ரெண்டு பால்லையும் சிக்ஸ் சிக்ஸாக அடிக்கணுங்க. Yes, it's amazing sixer of the sixer. கலக்கிட்டாங்க. வாட் அ வாட் அ வாட் அ வாட் அ வாட் அ சிக்ஸர்ங்க வாட் அ சிக்ஸர்ங்க. ஆஹா ஓஹோ இப்போ இதுலேயும் ஒரு சிக்ஸரா. ஆஹா இப்படி முடிந்து விட்டதே. ரன் அவுட்டா? இங்கே ஒரு அவுட்டுங்க. 20 ரன்கள் அடித்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். 21 பால் 21 ரன்கள் 6 பால்களில் அடிக்கணும். அடித்தா இந்த மேட்ச் அழகாக முடிஞ்சிடும். இஷாந்த் சர்மா த டஃபஸ்ட் பவுலர் வந்திருக்காரு பதில் அடி கொடுக்கறதுக்காண்டி. ஆஃப் ஸ்டெம்பை பார்த்து ஒரு குறி. ஆஹா அடிச்சிட்டாங்க. 1 ரன்னான்னு பார்க்கணும். Good running between the wickets. It helps building the partnership. Good thing, good thing, good thing. Very good thing. அவுட்டா? வைடாமாங்க. என்ன என்ன எப்படி பண்ணுறீங்க? எப்படி ஒரு கட்டத்தில் போயிட்டு என்ன அப்படி அடிச்சிருக்காரு. ஒரு ஃபோரா பாருங்க. ரன் அவுட்டா ரன் அவுட்டா. பார்ப்போம். ரன் ஓடிக்கோங்க. 4 பாலில் 18 ரன்கள் தேவை. முடியுமா முடியுமா ராஜஸ்தான் ராயல்ஸ்னால? அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க. போருங்க. ஐயோ போருங்க. ஒரு ஃபோர் போயிருக்குங்க. ஆஹா ஆஹா இப்படி ஆடுறாங்களே இப்படி ஆடுறாங்களே. 3 பாலுக்கு 14 ரன்கள் தேவைங்க. இது ஜேக்கிற கண்டிஷனில் இந்த மேட்ச் இருக்குது. இன்னும் இந்த மேட்சுக்கு உயிர் இருக்குங்க. பார்ப்போம் இது. ஐயோ இப்படி ரன் ஓடக்கூடாதே. ஒரு ஃபோர் அடிச்சிருக்கணுமே. There is a quick running between 2 balls 13 runs திருப்பி சூப்பர் ஓவர் ஆகுமா? டபுள் சிக்ஸர் அடிச்சு பாப்போம். டபுள் சிக்ஸர் ஆகி ஒரு சூப்பர் ஓவர் உழுமான்னு பார்க்கணும். இல்ல இந்த மேட்சை அற்புதமாக டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சு விட்டாங்க. ஏன் சொல்றேன்னா இன்னும் ஒரு பால் கூட முடியல. அதுக்குள்ள ஏன்டா சொல்ற அப்படின்னா ஒரு பாலுக்கு 12 ரன் அடிக்க முடியாது. ஒரு சிக்ஸர் மட்டும் தாங்க அடிக்க முடியும். போல்ட்டுங்க என்னங்க என்னங்க என்னங்க. ஐயோ ஐயோ ஆஹா ஆஹா ஓஹோ இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட அதிர்ஷ்டத்தினால மழை பெஞ்சிச்சு. நேற்று அந்த மழை பெஞ்ச மேட்ச்சில் அவங்க அடித்த ரன்னு அவங்களால மழை நின்று மழை ரொம்ப பெஞ்சதுனால அவங்களால அடிக்க முடியல. இந்த நிலையிலையும் எப்படி அந்த மேட்சை ஜெயிச்சுட்டாங்க. சூப்பருங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அற்புதமான பேட்டிங்க.